ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவீந்த். ரியல்மி 10 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் தான் இன்றைக்கி சைனா மார்க்கெட்டில் அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி 9 Pro Plus 5G அந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய சக்ஸஸராக தான் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியல்மி 9 Pro Plus 5G பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சோனி IMX766 சென்சரோட ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்ஃபோனாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரியல்மி 10 Pro Plus 5G என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட்ஃபோன் அப்படினும் போது ப்ரோ லெவலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட்ஃபோன்ல இருக்கா, எல்லாத்தையும் வாங்க கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த ரியல்மி 10 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு லுக்கில் இந்த மாதிரியான ஒரு டிசைனோட தான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் லுக் பார்க்குறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு லுக்காக இருந்தாலும் ஓகே, டீசெண்டான ஒரு டிசைனாக தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கான இந்த டிசைன் அப்படின்றது இருக்குது. அண்ட் மொபைலில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட வெயிட் அண்ட் திக்னஸாக 7.8 mm திக்னஸ் அண்ட் 173 grams வெயிட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டடாக அண்ட் ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் எனக்கு எப்போவுமே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டடாக ஸ்மார்ட் ஃபோன் தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கான டிசைன் பர்சனலி எனக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா, நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த ரியல்மி 10 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 9 Pro Plus 5G அந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய சக்சஸராக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்ஃபோன் தான். அண்ட் ரியல்மி 9 Pro Plus 5G பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமராவோட சோனி IMX766 சென்சரோட ஒரு கேமரா சென்ட்ரிக்காக பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த ஸ்மார்ட்ஃபோனை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட்ஃபோன், இந்த ரியல்மி 10 Pro Plus 5G அந்த கேமராவுக்கு பதிலாக இங்கே என்ன விஷயத்தை அப்கிரேட் பண்ணி என்ன விஷயத்தை ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுடைய டிஸ்பிளே தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட்ஃபோனில் நமக்கு கர்வ்டு டிஸ்பிளேவை பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட்ஃபோன்ஸில் தான் இருக்கும். பட் இந்த வாட்டி இந்த ரியல்மி 10 Pro Plus 5G நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கர்வ்டு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கர்வ்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 61 degrees ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட ஒரு அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளேவும் கூட 6.7 inches சைஸில் இந்த அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே கர்வ்டு அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்குது. அது கூடவே இதில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2160 Hz ஹை ஃப்ரீக்வன்சி டிம்மிங் ஃபீச்சரோட இந்த டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேவாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஒரு நல்ல டீசென்டான டிஸ்பிளே தான். அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட்ஃபோனாக இந்த ஸ்மார்ட்ஃபோன் இருக்கும் அப்படின்றது ஒரு தனித்துவமான ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட்ஃபோனில் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட்ஃபோனில் நமக்கு ரியல்மி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனதும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக ரியல்மி 10 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பட் அவங்களுடைய இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட்ஃபோனில் அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெக்ட் கொடுத்துருக்கிறது ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான். பட் ரியல்மி 10 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக இந்த மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ஆக்சுவலி இங்கெல்லாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலை. அவங்க யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற இந்த ஒரு சப்போர்ட் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப் அப்படின்றது ஒரு யூஸ்வலான ஒரு செட்டப் தான். பட் இவங்களுடைய செக்மெண்ட்டுக்கு இன்னும் கூட பெட்டராக கொடுத்துருக்கலாம். பட் இது ஓகே, டீசென்ட்டான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியேட்டக் கூடிய டிமென்சிட்டி 1080 அப்படின்றது ஒரு புது 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 695 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 778G விட லைட்டாக கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த டிமென்சிட்டி 1080 அப்படின்ற சிப்செட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப பெருசான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு ப்ராசஸர் தான், ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் ஆக்சுவலி ரியல்மி 9 Pro Plus கேமரா தான் அங்கே ஹைலைட் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இல்லை. அங்கே இருந்து அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமராவை தூக்கிட்டு இங்கே மெகா பிக்சலை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அங்கே 50 MP கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே 108 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ 108 MP
மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா நார்மல் கேமரா இருக்கு. இது போக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா மொபைலுடைய பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் வரும்போது ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. உங்களுடைய 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான. முன்பக்கம் பஞ்சோல் டைப்கான ஒரு செல்ஃபி கேமராவோட இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமராவா பார்க்கும்போது உங்களுடைய ப்ரீவியஸ் ரியல்மி 9 Pro Plus 5G லைட்டாக டவுன்கிரேட் பண்ணி தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மெகாபிக்சல் மட்டும் 50 மெகாபிக்சலை 108 மெகாபிக்சலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பதில் ஓஏஎஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதுக்கு பதில் ரியல்மி 9 Pro Plus 5G கொடுத்துருந்த அந்த 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX766 சென்சாரோட அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருந்த அந்த கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது இங்கே இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. இது போக இந்த ஸ்மார்ட் போனில் அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய யூஸ்வலான ஃபீச்சர்ஸ் தான். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்குது. எக்ஸாக்சஸ் லீனர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 கீழே ரியல்மி யூஐ 4.0 கீழே இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் இவங்க எடுத்துருக்கக்கூடிய ப்ரைசிங் 8GB 128GB அந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டை 19,500 அப்படின்ற மாதிரின இந்தியன் மணிக்கு சைனாவில் ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் சைனாவில் 20,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை விட ஹையஸ்ட் செக்மெண்ட்டுக்கு தான் வரும். ஸோ மோஸ்ட்லி 23,000 அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ரியல்மி 10 Pro Plus 5G இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி அந்த 23,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா, இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த செக்மெண்ட்டுக்கு இங்கே கர்வ்டு அமோலோட் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெயினாக இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு மெயின் அட்வான்டேஜாக இருக்குது. பட் அதுக்கு பதிலாக இங்கே ஓஏஎஸ்க்கான கேமராவை தூக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன டவுன்கிரேடை தான் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் உங்களுக்கு ஓஏஎஸ் கேமரா முக்கியம் இல்லை, டிஸ்பிளே அந்த கர்வ்டு அமோலோட் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இந்த கர்வ்டு அமோலோட் டிஸ்பிளேவை விட இந்த ஸ்மார்ட் போனில் அந்த ஓஏஎஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய IMX766 அந்த கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேயும் அந்த ஓஏஎஸ் கேமராவோட இந்த கர்வ்டு அமோலோட் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரியல்மி 10 Pro Plus 5G என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் டிசம்பர் மாதம் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ரியல்மி 10 சீரீஸில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அதனால் டிசம்பர் மாதம் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி 23,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ரியல்மி 10 Pro Plus 5G இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி 23,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ரியல்மி 10 Pro Plus 5G ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.